எல்லா புகழும் இறைவனுக்கு. தேசிங்கு பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற ஒரு வெற்றி படம், பிளாக்பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர், அவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் தான். ஸோ இவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சொல்லலாம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். ஸோ இவருடைய டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு அவர் நிறைய நடிகர்களை ரஜினிகாந்த் வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்கிறார் இந்த படத்துக்காக. ஸோ பட்ஜெட் காரணமாக வந்துட்டு அவர் ஒத்துக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஒரு பெரிய பிரச்சனையாக அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஸோ எஸ்டிஆரை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கிறாரு. எஸ்டிஆர் அந்த கதையை ஒத்துக்கிட்டு கமலஹாசனுடைய தயாரிப்பில் இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிம்பாங்க, அது போய்கிட்டுருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அந்த விஷுவல் எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே பண்ணி பார்க்குறாங்க. படத்துக்கு மொத்த கால்ஷீட்டை வந்து பார்க்கும்போது, ஒரு ஷூட்டிங்னு பார்க்கும்போது ஒரு 40 நாள் 30 நாள் அந்த படம் முடியக்கூடிய படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த முழு படத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸில் வந்து பண்ணி பார்க்குறாங்க, அனிமேஷனில் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் பல பேர் சொல்கிறாங்க, பூஜா ஹெக்டே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, அதே மாதிரி இன்னும் பல பாலிவுட் நடிகைகள்லாம் கூட இந்த படத்தில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் ஒரு எஸ்டிஆருடைய படத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே கடந்த படம் சொல்லி பார்க்கும்போது வெந்து தணிந்தது காடு, மாநாடு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். 10 தலை எதிர்பார்த்த அளவு போகலை அப்படின்னு சொல்லலாம். முந்தைய படங்கள் 2 படங்களை விட அந்த படம் பெருசாக போகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ரொம்ப குறைவான ஒரு காட்சி தான் சிலம்பரசனுக்கு, அந்த படம் பெருசாக போகலை. பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெளியான பாடலை தவிர்த்து வேறு எந்த பாடலுமே பெருசாக ரீச் ஆகலை மக்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஃபேன்ஸுக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த 48 இந்த படத்துக்கு நான் டைட்டில் வைக்கல, அனிமா கூடி சீக்கிரம் வைக்கிறதா சொல்லி சொன்னாங்க. பிறந்தநாள் அன்றைக்கி டைட்டிலோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது மிஸ் ஆகிடுச்சு. வேறு ஏதோ பெரிய ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஒரு டைட்டில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கமலுடைய கரியர்லேயுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த படத்தை உருவாக போகுது. இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்காலத்து கதை, அந்த காலகட்டத்து கதைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு படத்தில் எஸ்டிஆர் வந்து டுவெல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடு. ஸோ இன்னொரு தகவலையும் நம்ம சொல்லியிருந்தோம், அவருடைய 50 படத்தை அவர் தான் இயக்குறாரு. அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ரோல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானே ட்விட்டரில் அவருக்கு சொல்லியிருந்தேன். 50 படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், உங்களுடைய 50வது படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானும் கூட அவருக்கு ட்விட்டரில் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து எஸ்டிஆருடைய இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துருப்பீங்க, 48 படத்துடைய இந்த போஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிரட்டி இருப்பார் அப்படிங்களா. ரெண்டு சிலம்பரசனுக்கும் உள்ள அந்த வேரியேஷனை பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே வேறு சிலம்பரசனுங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸையும் தாண்டி பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் இந்த போஸ்டர் ரீச் ஆகியிருக்கு. அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்ட போஸ்டர் அது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன் கரியர் மட்டும் கிடையாது, கமலுடைய கரியர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிற அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்குமே இது ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிலம்பரசன் ஃபேன்ஸ், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல், இந்த படத்தை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோவுக்கு.